வணக்கம். சில்வர் சார்ட் பார்க்குறோம். ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேமில் கால்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம வாட்ச் பண்ணுறோம். இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் வரும். லைவ் மார்க்கெட்டில் அதுவே மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். ஒன்ஸ் அந்த கேண்டிலுடைய பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கால்ஸ் மாதிரி நமக்கு கொடுத்துரும். இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகுது. கால் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எங்கே எக்ஸிட் ஆகலான்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ப்ரீயஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால், அந்த பை காலும் ஷோ பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பை கால் எப்போ ஜெனரேட் ஆச்சு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த செல் கால் பார்ப்போம். செல் கால்ன்றனால நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்கும். இந்த சார்ட்டில் கால் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றக்காண்டி கால் வரும்போதே ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும். இப்போ செல் காலுக்கு ரெட் கலர், அதே பை கால்னால் க்ரீன் கலர்ன்ற மாதிரி அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டிலினுடைய கலர் சேமாகவே இருக்கும். ஓப்பன் பாயிண்ட்லேயே கேண்டிலினுடைய கலர் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, செல் அட் 66486, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்குரிய லைன். அந்த ஒயிட் கலர் லைன் தான் கீழே இருக்கிறதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் டெய்லி இதே மாதிரி மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு மாறும்போது நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது. இப்போ இதுக்கு ப்ரீயஸ் கால் பை கால் பார்த்தீங்க அப்படின்னா இது மார்க்கெட்டினுடைய ஓப்பனிங் இங்கே தான் இருக்குது, March 14th இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு டியூஸ்டே மார்க்கெட். நேற்று ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆகலை, அதுக்கு ப்ரீயஸாகவே நமக்கு கால் ஜென்ரேட் ஆயிருந்துச்சு. இந்த பை கால் ஜென்ரேட் ஆன இடம் இதுதான். ஒரு 1:00 போல் 61840 வந்துச்சு. ஒரு 1 hour கழித்து நமக்கு 1 hour குள்ளன்னு சொல்லலாம் 61994 ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. அடுத்து அதுக்குள்ளே ரேலி போயிட்டே இருந்தது. அடுத்து ஒரு ஈவினிங் தான் நமக்கு ஒரு 7:00 மேலே செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணி அடுத்து ஒரு நாள் ஃபுல்லாகவே புல்லிஷ் மொமெண்டம் இருந்துச்சு. இன்றைக்கி 1:30 யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கண்டினியூஸாக பாருங்கள், நமக்கு எல்லா கேண்டிலுமே டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு. நமக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே கேண்டிலில் நுணுக்கமாக பார்த்துட்டே வரும். ஒன்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு காலாக நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம அதில் வர என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ட்ரேடிங்ஸை பண்ணிக்கலாம். உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் வந்து 66319 இருக்குது. செகண்ட் டாரட் வந்து 66153 இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதில் நமக்கு மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்துச்சு. பட் ஆஃப்டர் 30 மினிட்ஸ் தான் மார்க்கெட் டவுன் சைட் இறங்கினதில் 3:00 தான் நல்ல ஸ்ட்ராங்காக இறங்கி ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. அடுத்து தொடர்ச்சியாக பேரிஷ் மொமெண்டம் அந்த ஈக்விட்டி மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி 66000 வரைக்கும் மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்குச்சு. ஸோ நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். உங்களுடைய இன்ட்ராடேக்கு இந்த மாதிரி ஒரு டூல் கிடைச்சா நல்லாயிருக்கும். டெய்லி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இந்த டூல் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள். சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.